ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான கறி தோசை தாங்க செய்ய போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கறி தோசை செய்ய போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு கப் தோசை மாவு எடுத்துருக்குறாங்க. அதே போல் நான் வந்து 100 கிராம் மட்டனை வந்து நல்லா வந்து வேக வச்சு, கொஞ்சம் போல் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு சின்ன குழி குண்டிய அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா வந்து ஹீட் ஆன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் பாருங்கள், பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்து அதுவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நான் விதையை எடுத்துகிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துடலாங்க. வெங்காயத்தோட நம்ம இந்த பூண்டையும் சேர்த்துடலாம், இஞ்சியும் சேர்த்துடலாம், பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. அதனால் எண்ணெயில் தான் நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வெங்காயம் வந்து நமக்கு இந்தளவு வதங்கின பிறகு நம்ம இதில் வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க. இப்போ காரத்துக்கு வந்து நான் வந்து இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணல, பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுறேனாங்க. இப்போ இதோடு நம்ம வந்து வேக வைத்த இந்த மட்டனையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதோடு நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மட்டன்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ குடமிளகாய் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பாதி குடமிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏன் குடமிளகாய் பச்சை மிளகாய் நம்ம வந்து மிளகாயத்தூள் இதில் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் காரத்துக்கு வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி குடமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இதை அப்படியே இந்த எண்ணெயிலே வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து கொஞ்சம் ட்ரையாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நல்லா வந்து இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இதை வந்து நல்லா வதக்கினா போதும். இப்போ வந்து இந்த கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் போல் மல்லித்தலை இதை நல்லா தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாங்க. கறி ஆறின பிறகு ஒரு பவுலில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்காங்க. தோசைக்கல் வந்து கொஞ்சம் நம்ம ஹீட் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, மா தோசை வந்து கொஞ்சம் மெலிசாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக ஊற்றிட்டு நம்ம வந்து கறியை வந்து கொஞ்சம் நடுவில் சென்டரில் வச்சுருங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சென்டரில் மட்டும் வச்சு இதை கொஞ்சம் வந்து அப்படியே நம்ம பரப்பி விட்டுருங்க. இப்போ இது மேல் நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ எது வேணால் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஹையில் வைங்க. இப்போ இந்த வந்து நம்ம தோசை கரண்டி வச்சு இந்த கறியை மட்டும் கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாவோட நமக்கு அது அப்படியே நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்து தோசை வந்து நமக்கு சுற்றி வந்து நல்லா வந்து கோல்டன் கலர் வந்தோடனே இதை வந்து நம்ம இப்படியே திருப்பிடுங்க. வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 4 சைடும் வச்சு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் இதே மாதிரி வச்சு நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அப்படியே விரிஞ்சிடாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க.